Hey, what's up guys? உலக தமிழ் சொந்தங்களுக்கு இலங்கை தமிழனின் வணக்கம். இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய எலான் மாஸ்க் அவர்களுடைய இந்த வார பதிவு பற்றி பார்க்கலாம். இந்த வார பதிவு டெஸ்லா ஐஎன்சி இனி கார் வாங்குவதற்கான பிட்காயின்களை ஏற்காது என்றே தலைமை நிர்வாகி எலான் மாஸ்க் புதன்கிழமை தெரிவித்தாருங்க. உலகில் மிகப்பெரிய டிஜிட்டல் நாணயத்தை டெஸ்லா ஏற்றுக்கொள்ள தொடங்கிய 2 மாதங்குள்ள அதன் பயன்பாட்டை நிறுத்தி வைப்பதற்காக தனது முடிவை மாஸ்க் ட்விட்டர் செய்த பின்னர் பிட்காயின் 10% மேலாக சரிந்தது. ஆசியா வர்த்தகத்தில் சில நிலங்களை மீண்டும் பெறுவதற்கு முன்பு எதரியம் உள்ளிட்ட பிற கிரிப்டோ கரன்சிகளும் சரிந்தது. மேலும் டெஸ்லாவின் மின்சார வாகனங்களை வாங்க பிட்காயின் பயன்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் மஸ்கின் நட்பெயருக்கும் கிரிப்டோ கரன்சிகளை ஆதரிக்க உலகின் பணக்காரர்களில் ஒருவராக அவரது புகழ் மற்றும் அந்தஸ்தை பயன்படுத்துவதற்கும் இடையிலான இரு வேறுபாட்டை எடுத்து காட்டுகிறது. சில டெஸ்லா முதலீட்டாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் சேர்ந்து புதைப்படிவ எரிபொருட்களுடன் உற்பத்தி செய்யப்படும் பரந்த அளவிற்கான மின்சாரத்தை பயன்படுத்தி பிட்காயின் வெட்டப்பட்ட முறை குறித்து பெருகிய முறையில் விமர்சிக்கின்றார்கள். புதன்கிழமை மாஸ்க் அந்த கவலையை ஆதரித்தார். குறிப்பாக நிலக்கரி எந்த ஒரு எரிபொருளின் மோசமான உமிழ்வையும் கொண்டுள்ளது. கிரிப்டோ கரன்சி என்பது பல மட்டங்களில் ஒரு நல்ல யோசனைகளாகும். மேலும் இது ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலம் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இது சுற்றுச்சூழலுக்கு பெரும் செலவில் வர முடியாது என்று அவர் ட்வீட் செய்துள்ளார். அதன் பிறகு டெஸ்லா சகல பங்குகளும் மணி நேரங்களுக்கு பிறகே 1.25 சரிந்தது. ஓகே நண்பர்களே, இன்னும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.